அதன் தனித்தன்மையை தனி சிறப்பாக வளர்த்து வருகிறோம். இந்த வளர்ச்சி என்பது என்னால் மட்டும் ஆனதல்ல. என்னை முதலமைச்சராக ஏற்றி வைத்து ஒவ்வொரு துறையையும் தங்களது ஆக்கப்பூர்வமான நடவடிக்கைகளால் வளர்த்து வரும் எனது அருமை அமைச்சரவை சகாக்களால் தான் இந்த வெற்றியையும் புயலையும் பெற்றோம் என்பதை எப்போதும் மறக்காமல் சொல்லி வருகிறேன். அனைத்து அமைச்சர் உறுப்பினர்களுக்கும் எனது மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். கூட்டணி கட்சியாக இருந்தாலும் பாராட்ட வேண்டிய நேரத்தில் பாராட்டி, சுட்டிக்காட்ட வேண்டிய நேரத்தில் கனிவோடு சுட்டிக்காட்டும் கூட்டணி கட்சியின் உறுப்பினரது வாதங்களும் பாராட்டுகளும் ஆலோசனைகளும் எங்களுக்கு எப்போதும் ஊக்கமளித்து வந்துள்ளது. நேற்று நடைபெற்ற விவாதத்தின் போது சட்டமன்ற உறுப்பினர்கள் எழுப்பிய கோரிக்கைகளை பொறுத்தவரை திரு பரந்தாமன் அவர்கள் சென்னை மாநகரில் காவலர் குடியிருப்புகளில் பழுதுபார்க்கும் பணிகளை மேற்கொள்ள கோரிக்கை விடுத்தார். ஒவ்வொரு ஆண்டும் காவல்துறையில் சிறப்பு பழுதுபார்க்கும் பணிகளுக்காக வழங்கப்பட்டு வரும் 40 கோடி ரூபாய் இந்த ஆண்டு முதல் 50 கோடி ரூபாயாக உயர்த்தப்பட்டு அப்பணிகள் மேற்கொள்ளப்படும். சட்டமன்ற உறுப்பினர்கள் பேராசிரியர் ஜவஹர்லால் அவர்களும் திரு சின்னதுரை அவர்களும் கடந்த காலங்களில் பல்வேறு போராட்டங்களில் கலந்து கொண்ட அரசியல் கட்சியைச் சேர்ந்தவர்கள் மீதும் பொதுமக்கள் மீதும் காவல்துறையால் வழக்குகள் பதிவு செய்யப்பட்டதால் கடவுச்சீட்டு மற்றும் தடையில்லா சான்றிதழ் போன்றவர்களை பெறுவதில் சிரமம் ஏற்படுகிறது என்று தெரிவித்திருந்தார்கள். கடந்த 3 ஆண்டுகளில் இதுபோன்ற 1000 வழக்குகள் திரும்ப பெறப்பட்டுள்ளது. மீதம் இருக்கும் வழக்குகள் குறித்தும் உரிய தரவுகள் பெற்று திரும்ப பெற நடவடிக்கை எடுக்குமாறு சட்டம் ஒழுங்கு கூடுதல் காவல்துறை இயக்குநர் அவர்களை அறிவுறுத்தியிருக்கிறேன். அருமை சகோதரர் திரு சிந்தனை செல்வன் அவர்கள் பேசும்போது செங்கல்பட்டு மாவட்டம் திருப்போரூர் பகுதியில் ஒரு புதிய தீயணைப்பு நிலையம் அமைத்து தர கோரினார். அக்கோரிக்கையை ஏற்று கோவலத்தில் ஒரு புதிய தீயணைப்பு மற்றும் மீட்பு பணிகள் நிலையம் அமைக்கப்படும். இதன் மூலம் திருப்போரூர் பகுதியும் கடலோர பகுதியான கோவலமும் பயன்பெறும். பாமக சட்டமன்ற கட்சித் தலைவர் ஜி கே மணி அவர்கள் நடந்து முடிந்த நாடாளுமன்ற தேர்தல் பணி செய்த காவலர்களுக்கு தேர்தல் பணிப்படி வழங்க கோரிக்கை விடுத்தார். அக்கோரிக்கையின் அடிப்படையில் காவல்துறை தலைமை இயக்குநர்களிடம் கருத்துரு பெற்று விரைவில் தேர்தல் பணிப்படி வழங்கப்படும். முக்கிய எதிர்க்கட்சியான அதிமுக இந்த கூட்டத்தொடரில் எடுத்த தவறான நிலைப்பாடு எனக்கு வருத்தம் அளிப்பதாகவே இருக்கிறது. ஆக்கப்பூர்வமான விவாதங்களுக்கு பதில் சொல்வதற்கு நாங்கள் எப்பொழுதும் தயாராக இருக்கிறோம். அந்த பதிலை கேட்பதற்குத்தான் அதிமுக தயாராக இல்லை. ஒருபுறம் தேர்தல் தோல்வி, மறுபுறம் சொந்த கட்சியின் நெருக்கடி என ரெண்டுக்கும் இடையே சிக்கிக் கொண்டு அதிலிருந்து தப்பிப்பதற்காக அவை நடவடிக்கைகளுக்கு குந்தகம் ஏற்படுத்தியது அதிமுக. நாம் ஆட்சி பொறுப்பேற்றதிலிருந்து எதிர்கட்சியினர் இந்த அவையில் எவ்வளவு நேரம் பேசியுள்ளார்கள் என்பதையும், அதிமுக ஆட்சியில் நாங்கள் எதிர்க்கட்சியாக இருந்தபோது எங்களுக்கு எவ்வளவு நேரம் ஒதுக்கீடு செய்யப்பட்டது என்பதையும் ஒப்பிட்டு பார்த்தால் 2 ஆட்சிகளின் ஜனநாயக பண்பும் தெரியும் புரியும். மாண்புமிகு பேரவைத் தலைவர்களே, ஆசிரியருக்கே உரிய கண்டிப்புடனும் தெளிந்த அறிவு கூர்மையுடனும் அதே நேரத்தில் சுவையுடவும் இந்த அவையை நடத்தி செல்லும் தங்களுக்கு மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். மாண்புமிகு பேரவைத் தலைவர்களே, இந்த ஆண்டு மானிய கோரிக்கையில் 100 அறிவிப்புகள் உள்ளது. அதில் சிலவற்றை மட்டும் இப்போது அறிவிக்க விரும்புகிறேன். மீத அறிவிப்புகளை நான் படித்ததாக கருதி அவை குறிப்பை சேர்த்திடுமாறு கேட்டுக்கொள்கிறேன். கலைஞர் 100 ஆண்டு பேருந்து முனையம், கலைஞர் 100 ஆண்டு பேருந்து முனையம் மற்றும் ஏற்காடு ஆகிய இடங்களில் புதிய போக்குவரத்து காவல் நிலையங்கள், கிண்டி கலைஞர் 100 ஆண்டு உயர் சிறப்பு மருத்துவமனை புறக்காவல் நிலையம், படப்பை, ஆதமங்கலம், புதூர், திருப்பரங்குன்றம் கோயில் ஆகிய இடங்களில் புதிய காவல் நிலையங்கள். நம்முடைய அறை முன்னவர் அவர்கள் காலையில் வந்தவுடன் ஒரு ஒரு சீட்டு கொடுத்திருக்கிறார்கிட்ட நெடுநாள் கோரிக்கைன்னு சொல்லி கொடுத்திருக்கிறாரு. பேரணாம்பட்டில் இருக்கக்கூடிய காவல் நிலையத்தை வேறு இடத்திற்கு மாற்ற வேண்டும் என்ற கோரிக்கை கொடுத்திருக்கிறார். அதுவும் நிச்சயமாக பரிசீலிக்கப்படும். குளத்தூர், கேளம்பாக்கம், செங்குன்றம் உள்ளிட்ட இடங்களில்
புதிய அனைத்து மகளிர் காவல் நிலையங்கள் அமைக்கப்படும். தாம்பரம் காவல் ஆணையத்திற்கு புதிய கட்டடம் கட்டப்படும். கோவை, பொள்ளாச்சி, திருப்பூர், நல்லூர் ஆகிய இடங்களில் 229 காவல் குடியிருப்புகள் கட்டப்படும். தமிழ்நாடு காவல்துறையில் பணியாற்றும் மாலினர்கள் பணியின் போது உயிரிழப்போ உடலுறுப்பு இழப்போ காயமோ ஏற்பட்டால் வழங்கப்படும் கருணத்தொகை உயர்த்தப்படும். சிறப்பு இலக்கு படையில் பணியாற்றும் மாலினர்களுக்கு அத்தொகை உயர்த்தி வழங்கப்படும். ஊர்காவல் படையில் பணியாற்றும் ஆளுநர்கள் உயிரிழக்கும் போது அவர்கள் குடும்பத்திற்கு தமிழ்நாடு ஊர்காவல் படையினரன் மற்றும் கருணை கொடை நிதியிலிருந்து வழங்கப்படும் மதிப்பு இழப்பீடு 15,000 ரூபாய் 1,00,000 ரூபாயாகவும் காயமுற்றவர்களுக்கான நிதி 10,000 to 50,000 ரூபாயாகவும் உயர்த்தப்படும். கோவை மாநகராட்சியை விபத்தில்லாத மாநகரமாக மாற்றிட 5 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் செயல் திட்டம் ஒன்று செயல்படுத்தப்படும். தஞ்சாவூர் வட்டார தடய அறிவியல் ஆய்வகத்தில் 5,21,00,000 ரூபாய் செலவில் புதிய ஆயப்பிரிவு ஒன்று உருவாக்கப்படும். தீயணைப்பு மற்றும் மீட்பு பணியில் ஈடுபடும் பணியாளர்களின் பயன்பாட்டிற்காக 1,500 தற்காப்பு உடைகளும் மீட்பு பணியில் ஈடுபடும் பணியாளர்களுக்கு சிறிய உபகரணங்களோடு கூடிய 3,000 மீட்பு உடைகளும் 4,50,00,000 ரூபாய் செலவில் வழங்கப்படும். ஏரல், கருமத்தம்பட்டி, மடத்துக்குளம், கோவலம், படப்பை, திருநெல்வேலி மாநகரம், புதுவையர் உள்ளிட்ட 7 இடங்களில் புதிய தீயணைப்பு மற்றும் மீட்பு பணிகள் நிலையங்கள் நிறுவப்படும். சமயபுரம், மேடவாக்கம், பெரம்பலூர், தியாகதுர்கம், நீடாமங்கலம், குளத்தூர் ஆகிய 6 தீயணைப்பு மற்றும் மீட்பு பணி நிலையங்களுக்கு புதிய கட்டடம் கட்டப்படும். அது மட்டுமல்ல, அரசு ஊழியர்களுக்கான புதிய மருத்துவ காப்பீட்டு திட்டத்தில் அரசு ஊழியர்களை சார்ந்துள்ள தாய் தந்தையாரையும் பயனாளிகளாக சேர்த்திட வேண்டும் என்று காவல்துறையினர் உள்ளிட்ட பல்வேறு அரசு அலுவலர்களிடமிருந்தும் கோரிக்கைகள் வரப்பெற்றுள்ளன. அவற்றை உரிய முறையில் ஆராய்ந்து அரசு அலுவலர்களை சார்ந்து வாழும் அவர்களது பெற்றோர்களுக்கும் மருத்துவ காப்பீட்டின் பலன் சென்றடையும் வகையில் சம்பந்தப்பட்ட அரசு ஊழியர்களின் விருப்பத்தை பெற்று தற்போது நடைமுறையில் உள்ள புதிய மருத்துவ காப்பீட்டு திட்டம் மறுசீரமைக்கப்படும். மேலும் புதிய மருத்துவ காப்பீட்டு திட்டத்தின் பயன்களை பெறும் அரசு அலுவலர்கள் எதிர்கொள்ளும் நடைமுறை சிக்கல்களை களைந்திட தலைமைச் செயலாளர் தலைமையில் விரைவில் ஆய்வுக் கூட்டம் நடத்திடவும் தேவைப்படும் நெறிமுறைகளை வழங்கிடவும் நான் உத்தரவிட்டுள்ளேன். மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, எங்களது இலக்கு மிகப்பெரியது, எங்களது கொள்கை மிக மிக பெரியது, எனவே எங்களது பயணமும் மிக மிக நீண்டது. நூற்றாண்டு கால திராவிட இயக்கத்தின் கனவுகளை நிறைவேற்ற வேண்டிய கடமையும் பொறுப்பும் எங்களுக்கு உள்ளது. பகுத்தறிவு புகழவன் தந்தை பெரியாரின் சிந்தனைகளை பேரறிஞர் அண்ணாவின் பாணியிலே தமிழகத்தில் பிற கலைஞர் அவர்கள் செயல்வேகத்தோடு கொண்டு செலுத்தி வருகிறேன். எங்களது இலக்கில் நாங்கள் வெல்வோம், வென்று கொண்டே இருப்போம் என்று கூறி என் உரையை நிறைவு செய்கிறேன். மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, மாண்புமிகு உறுப்பினராக வழங்கப்பட்டிருக்கக்கூடிய கோரிக்கை எண் 22 காவல் பற்றிய மானிய கோரிக்கை மீதான வெட்டுத் தீர்மானங்களையும் கோரிக்கை எண் 23 தீயணைப்பு மற்றும் மீட்பு பணிகள் குறித்த வெட்டுத் தீர்மானங்களையும் நான் படித்து பார்த்தேன். அவை விதிகளுக்கு உட்பட்டு இருக்கும் பட்சத்தில் நிச்சயமாக உறுதியாக நிதி நிலைமைக்கு ஏற்றபடியாய் அதை நிறைவேற்ற இந்த அரசு உறுதியாக பரிசீலிக்கும். எனவே நான் ஏற்கனவே கூறியது போல மக்களை காக்கும் பணியில் காவல்துறை மற்றும் தீயணைப்பு துறைகளின் தேவைகளை கோரிக்கைகளை இந்த அரசு உறுதியாக உரிய முறையில் நிறைவேற்றித் தரும். அவற்றுக்கு போதிய விளக்கங்களை என்னுடைய பதில் உரையிலும் அளித்திருக்கிறேன். ஆகவே மாண்புமிகு உறுப்பினர் அனைவரும் என்னுடைய இந்த விளக்கத்தை ஏற்று வெட்டு தீர்மானங்களை திரும்ப பெற்று இந்த மானிய கோரிக்கைகளை நிறைவேற்றித் தருமாறு கேட்டு அமைகிறேன். நன்றி, வணக்கம்.